இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் பற்றி தான் பார்க்க போகிறோம். 1990 ஹப்பலில் ஒரு டெலிஸ்கோப்பை வந்து நாசா வந்து லான்ச் பண்ணுறாங்க. அதுதான் வந்து இவ்வளோ நாளாக கிட்டத்தட்ட 30 இயர்ஸாக வந்து அது ஒர்க் ஆகிட்டுருக்கு. அதுதான் வந்து ஸ்டார் ஃபார்மேஷன், அதை பற்றி கேலக்ஸியில் என்ன நடக்குது, யூனிவர்ஸில் என்ன நடக்குது எல்லாத்தையுமே ஃபோட்டோ எடுத்து அனுப்பிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து புதுசாக ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது என்றைக்கு லான்ச் பண்ணாங்கன்னா December 25, 2021. அன்றைக்கி வந்து இதை வந்து ராக்கெட்குள்ளே நல்லா ஃபோல்ட் பண்ணி ப்ளேஸ் பண்ணுறாங்க. ப்ளேஸ் பண்ணிட்டு லான்ச் பண்ணுறாங்க. ஸ்பேஸுக்கு போனதும் அது அதோடய ஆர்பிட் பாயிண்ட்டுக்கு போய் ரீச் ஆகுது. ரீச் ஆனதுக்கப்புறமேட்டா அந்த டெலிஸ்கோப் அன்ஃபோல்ட் ஆகுது. திட்டத்திட்ட அது அன்ஃபோல்ட் ஆகிறதுக்கே 2 வாரம் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அதோட பவர் செட்டப்லாம் டிப்ளாய் ஆயிருக்கு. செகண்ட் வந்து அதோட ரொம்ப முக்கியமான 2 சன்ஷீல்டு வந்து டிப்ளாய் ஆயிருக்கு. தேர்டு வந்து அதோட முக்கியமான இன்ஸ்ட்ருமெண்ட் ஆப்ரேஷன்ஸ் வந்து டிப்ளாய் ஆயிருக்கு. ஃபோர்த்து வந்து அதோட ஃப்ளாப்பு, அதாவது அதோட சன்னில் வந்து வர ப்ரெஷரை தாங்கிறதுக்கு ஃப்ளாப்னு ஒன்று வந்து டிப்ளாய் ஆயிருக்கு. 5th வந்து அதோட சன்ஷைன் மெம்பரேன்னு சொல்கிறாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு டென்னிஸ் கோர்ட் அளவுக்கு பெருசாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அது வந்து 5th வந்து டிப்ளாய் ஆயிருக்கு. அப்புறம் அதோட செகண்டரி மிரர் விங்ஸு, அப்புறம் அதோட ப்ரைமரி மிரர் விங்ஸ், இதெல்லாம் டிப்ளாய் முடிக்கிறதுக்கே 2 வீக்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த டெலிஸ்கோப்போட முக்கியமான கோலே என்னென்னா, 13 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த ஏர்த் வந்து எப்படி ஃபார்ம் ஆச்சுன்றதை கண்டுபிடிக்கிறது தான் இதோட முக்கியமான கோலாக இருந்துச்சு. ஸோ ஆப்வியஸாக அதுக்கு இது என்ன பண்ணுன்னா, லைட் இயர்ஸில் அவ்வளோ பில்லியன் லைட் இயர்ஸ் வந்து ட்ராவல் பண்ணி அப்போ என்ன நடந்ததோ, அப்போ கேலக்ஸி ஃபார்மேஷன், நிபுலா, இது எல்லாமே என்ன என்ன ஆச்சுன்னதை ரெக்கார்ட் பண்ணணும். அதுதான் இதோட கோலாக இருந்துச்சு. ஸோ இது வந்து இப்போ நடக்கிறத வந்து கேப்சர் பண்ணுறது இதோட கோல் கிடையாது. இது வந்து ஹம்பல் டெலிஸ்கோப்பை விட 1000 டைம்ஸ் ரொம்ப சென்சிட்டிவானதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப தூரத்துலேருந்து ட்ராவல் ஆகி வர லைட்டை வந்து கேப்சர் பண்ணணும். ஸோ வந்து இதுக்கு வந்து இதுக்கு முன்னாடி இருந்த அந்த ஹப்பிள் டெலிஸ்கோப்பை விட பல மடங்கு அதிகமான சைஸில் வந்து மிரர் தேவைப்பட்டுச்சு. அதுக்கு தான் வந்து ப்ரைமரி மிரர் அண்ட் செகண்டரி மிரர் ரெண்டுமே யூஸ் பண்ணாங்க. ரெண்டுமே வந்து ஜெயிண்ட் மிரர் சொல்கிறாங்க. ப்ரைமரி மிரர் என்ன பண்ணுன்னா, இன்ஃப்ராரெட் ரேஸ் அப்படியே கேப்சர் பண்ணி செகண்டரி மிரருக்கு வந்து பாஸ் பண்ணும். அண்ட் செகண்டரி மிரர் என்ன பண்ணுன்னா, அது அப்படியே அந்த செகண்டரி மிரர் வந்து ரீடைரக்ட் பண்ணிவிடும். எதுக்குன்னா, அந்த சயின்டிஃபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு வந்து அந்த லைட் ரேஸை அப்படியே பாஸ் பண்ணி விட்டுரும். ஸோ அந்த சயின்டிஃபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்குள்ளே தான் வந்து ரெக்கார்டிங் எல்லாமே நடக்கும். அவங்களுக்கு வந்து ஒரு ஃபெயிண்டடான ஒரு இன்ஃப்ராரெட் சிக்னல் தான் கிடைக்கும் டெலிஸ்கோப்புக்கு. ஸோ அது வந்து ஒரு ஹாட் சோர்ஸ், அதாவது சன் மாதிரி ஒரு ஹாட் சோர்ஸ் கிட்டேருந்தோ, அதுலேருந்து வர பிரைட்னஸ் கிட்டேருந்தோ அந்த இன்ஃப்ராரெட் சிக்னல் அதை காப்பாற்றணுன்றதுக்காக ஒரு நல்ல ஒரு சன்ஷீல்டு வந்து இவங்க யூஸ் பண்ணுறாங்க. அந்த சன்ஷீல்டுக்கு இந்த பக்கம் வந்து சன்னில் இருக்க பக்கம் வந்து 85 டிகிரி செல்சியஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுவே அந்த சன்ஷீல்டுக்கு அந்த பக்கம் வந்து -233 டிகிரி செல்சியஸ் வந்து இருக்குமா. பட் ஹம்பல்ன்ற டெலிஸ்கோப் வந்து இவங்கள மாதிரி இன்ஃப்ராரெட் சிக்னல்ஸ்லாம் அவ்வளோவா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணல. அவங்க வந்து என்ன தான் யூஸ் பண்ணாங்கன்னா, ஆப்டிக்கலும் அப்புறமேட்டா அல்ட்ரா வயலட் ரேஸும் வச்சு தான் வந்து அவங்க வந்து அந்த கேப்சர் பண்ணாங்க சிக்னல்ஸ்லாம். ஸோ அதனால் என்ன ஆகும்னா, அந்த நான் ஸ்பேஸில் வந்து நிறைய டஸ்ட்டு அந்த மாதிரி நிறைய திங்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே வந்து அந்த அல்ட்ரா வயலட் ரேஸால் வந்து பெனிட்ரேட் பண்ண முடியாது. ஸோ அதால் ஒரு கிளியர் பிக்சர் வந்து அவ்வளோ கிளியராக கேப்சர் பண்ண முடியாது. வேரஸ் இங்கே வந்து இந்த டெலிஸ்கோப் என்ன பண்ணால், இன்ஃப்ராரெட் ரேஸ் யூஸ் பண்ணுறதுனால அது அழகாக அந்த டஸ்ட் பார்ட்டிக்கல் அந்த மாதிரி எதுக்குள்ளே வேணாலும் அது அழகாக பெனிட்ரேட் பண்ணி அந்த சிக்னல்ஸை வந்து கேப்சர் பண்ணிட்டு வந்துடும். ஸோ இப்படி தான் வந்து இந்த டெலிஸ்கோப் வந்து ஃபங்க்ஷன் ஆயிருக்கு. ஸோ இதனால தான் இந்த ஹப்பிள் வந்து இதை வந்து ரொம்ப சென்சிட்டிவாக ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. அண்ட் வந்து ஹப்பிள்ன்றது வந்து ஏர்த்தை வந்து ஆர்பிட்டாக வச்சுக்கிட்டு ரொட்டேட் ஆகிட்டு இருந்துச்சு. பட் வந்து இந்த டெலிஸ்கோப்புக்கு வந்து ஆர்பிட் பாயிண்ட் வந்து சன்னு, அந்த ஆர்பிட் பாயிண்ட்டுக்கு அது ரீச் ஆகிறதுக்கே வந்து 30 டேஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டெலிஸ்கோப் கேப்சர் பண்ண அந்த 5 பிக்சர்ஸும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த பிக்சர் பாங்க, இந்த பிக்சர் வந்து ரொம்ப ஷார்ப்பாக ரொம்ப தூரத்துலேருந்து எடுத்த பிக்சர். எவ்வளோ தூரம்னா 13.1 பில்லியன் லைட் இயர் தூரத்தில் எடுத்த பிக்சர். ஒரு லைட் இயர்னால் எவ்வளோனா 6 ட்ரில்லியன் மைல்ஸ் தான் வந்து 1 லைட் இயர் சொல்கிறாங்க. ஓகேங்களா, இது இவ்வளோ தூரத்தில் இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு பிக்சர் இவ்வளோ கிளியராக எடுத்ததே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம் எடுத்திருக்கோம். ஆக்சுவலாக இந்த டெலிஸ்கோப்போட கெப்பாசிட்டி வந்து 13.6 பில்லியன் லைட் இயர்ஸ் தான் வரைக்கும் கூட இது வந்து எடுக்கும். இந்த பிக்சர் எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்கள். இதில் வந்து 1000க்கும் மேலே வந்து கேலக்சிஸ் வந்து தெரியுது பாருங்கள். இந்த இமேஜ் பாருங்கள், இதுதான் வந்து
கரீனா நிபுலா சொல்கிறாங்க. இது வந்து 7600 லைட் இயர்ஸ்க்கு முன்னாடி போய் எடுத்தது. இதுதான் இதுக்கு முன்னாடி ஹபுள் டெலிஸ்கோப் கூட இந்த பிக்சர் எடுத்திருக்கு, பட் ஆனால் அது இவ்வளோ கிளியராக இருந்தது கிடையாது. நிபுலானா ஒன்றும் இல்லைங்க, அது வந்து டஸ்ட்டு கொஞ்சம் கேஸஸ்ஸு இதெல்லாம் தான் வந்து நிபுலா. ஆக்சுவலாக இதுலேருந்து தான் வந்து ஸ்டார்ஸ்லாம் வந்து ஃபார்ம் ஆகும். அடுத்து இந்த இமேஜ் பாருங்கள், இது பேர் தான் ஸ்டீஃபன் குவிண்டன்னு சொல்கிறாங்க. இதில் இருக்கிறது வந்து 5 கேலக்ஸி கிளஸ்டர்ஸ் வந்து ஒன்றா இருக்குது. இதோட அதிகபட்ச டிஸ்டன்ஸ் வந்து 290 மில்லியன் லைட் இயர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த வந்து ஃபஸ்ட்டு 1877 இந்த கேலக்ஸி எல்லாம் வந்து பார்த்துருக்காங்க. அடுத்தது இந்த இமேஜ் பாருங்கள், இது வந்து சதர்ன் ரிங் நிம்புலா சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இது வந்து 2 ஸ்டாரு, ஒன்று வந்து ரெட் ஸ்டாரு, ஒன்று வந்து ப்ளூ ஸ்டாரு. ஒன்றும் அதே சுற்றிக்கிட்டே இருக்கும், அதுக்குள்ளேயே ரெண்டுமே சுற்றிக்கிட்டே இருக்கும். இது வந்து 2500 லைட் இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்து எடுத்தது. அடுத்தது இந்த இமேஜ் பாருங்கள், ஆக்சுவலாக அது கிராஃபு. இந்த கிராஃபில் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க அனுப்புகிற அந்த ரேஸ் வந்து அந்த அட்மாஸ்பியரில் எப்படி பாஸ் ஆகி அந்த ஸ்டார் ரீச் ஆகுதுன்ற வச்சு கால்குலேட் பண்ணி என்ன சொல்கிறாங்க, அங்கே ஒரு பிளானட் இருக்குது, அந்த பிளானட்டில் வந்து வாட்டர் இருக்குதுன்னு அவங்க வந்து சொல்கிறாங்க. அண்ட் வந்து அந்த பிளானட் வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்கும், அதாவது இப்போது இந்த நம்ம சோலார் சிஸ்டம் இருக்க பிளானட்ஸை விட அவங்க அந்த பிளானட் வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம எல்லா இமேஜஸ் பார்த்தாச்சு. இப்போது நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்மளாம் பார்க்கலாம். இந்த மாதிரி